பேரன்பு கொண்ட தமிழ் அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த மாலையில் யாரோ என்ற பாடலின் அடிப்படை தாட் என்ன, ராகம் என்ன என்பதை பற்றியும் அதனுடைய சிறிய விளக்க உரையும் நம் பார்ட் ஒன்னில் பார்த்தோம். இப்பொழுது உங்களுக்கு இந்த பாடலை ஸ்டார்ட் அப் மியூசிக்கில் இருந்து எப்படி வாசிப்பது என்பதை கற்றுக் கொடுக்கிறேன். தயவுசெய்து பொறுமையாக பார்க்கவும். நீங்கள் இந்த பாடலை ஹார்மோனியத்திலோ இல்லை கீபோர்டிலோ வாசிக்க வேண்டும் என்று விரும்பினால் தயவுசெய்து இந்த பாடங்களை பார்ட் 1, 2, 3 என்ற அந்த வரிசையில் நீங்கள் பார்த்தால் இந்த பாடலை முழுமையாக அபூர்வமாக வாசிக்கக்கூடிய ஒரு சக்தியை பெறுவீர்கள் என்று கூறிக்கொண்டு இந்த பாடலின் அடிப்படை ஸ்வரங்கள் என்ன என்பதை விவரமாக ஒரு முறை பார்க்கலாம். நான் சொன்னேன், சுத்த தன்யாசி ராகம் என்பது 5 ஸ்வரங்களை கொண்டது. என்னவென்றால் அதாவது ரி என்ற சுரத்தையும் தா என்ற சுரத்தையும் பயன்படுத்தக்கூடாது. இந்த 2 சுரங்களையும், இது ரி இது தா, இந்த 2 சுரங்களையும் பயன்படுத்த நீங்கள் பாக்கி 5 சுரங்களை பயன்படுத்தினால் அது சுத்த தன்யாசி ஆகிறது. இந்த பாடலின் ஸ்டார்ட் அப் மியூசிக்கை எப்படி வாசிப்பது என்பதை பார்ப்போம். நான் முதலில் வாசித்துவிட்டு உங்களுக்கு அந்த சுரங்களை ஸ்லோ மோஷனில் நான் விளக்கி கூறுகிறேன். நான் சொன்னேன், இந்த சுத்த தன்யாசி ராகத்தின் 5 ஸ்வரங்கள் 1, 2, 3, 4, 5. திருப்பி இது தார் சப்தக்கூடிய சா. ஸ்டார்ட் அப் மியூசிக்கை எப்படி அமைத்திருக்கிறார் என்றால் இந்த 5 ஸ்வரங்களை மட்டும்தான் பயன்படுத்தியிருக்கிறார். சரியாக பாருங்கள். இதுதான் ஸ்டார்ட் அப் மியூசிக். அதாவது பாடலை ஆரம்பிப்பதற்கு முன்னால் இளையராஜாவின் அருமையான இசையமைப்பில் எப்பொழுதும் பார்த்திருப்பீர்கள், அந்த செட்டிங் த சீன் என்று சொல்வார்கள், அதாவது அந்த சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய ஒரு டியூனை பாடலின் வரிகள் ஆரம்பிப்பதற்கு முன்பாக அமைக்கப்படுவது தான் அது ஸ்டார்ட் அப் மியூசிக் என்று சொல்வார்கள். அதாவது அந்த சூழ்நிலையில் பானுப்ரியா அந்த நதிக்கரையில் அவருடைய காதலனை நினைத்து பாடக்கூடிய இந்த பாடலில் மாலையில் யாரோ மனதோடு பேச என்ற வரிகளை வாலியின் அருமையான வரிகளில் பாடப்பட்ட இந்த பாடலைக்கு முன்னால் அந்த சூழ்நிலையை பயன்படுத்துவது தான் இந்த ஸ்டார்ட் அப் மியூசிக். எப்படி வாசிப்பது? சரியாக பாருங்கள் எந்தெந்த கீயை நான் சிறிது நேரம் அதிகமாக பிடிக்கிறேன் என்பதே. இந்த சுத்த தன்யாசி ராகத்தின் வரிகளை மட்டும் பயன்படுத்தி என்ன இனிமையாக இசையமைத்திருக்கிறார் பாருங்கள். மற்றும் ஒரு முறை, அதாவது பா, இது பால் ஆரம்பிக்கிறது, இதை சிறிது நேரம் அதிகமாக பிடிக்க வேண்டும். பிறகு இது வந்து ஸ்டார்ட் அப் மியூசிக். இதற்கு பிறகு பாடலின் வரிகள் ஆரம்பிக்கின்றன. எப்படி என்றால் வாசித்து காண்பிக்கிறேன்.
இதை எப்படி அமைத்திருக்கிறார் என்றால், மாலையில் யாரோ மனதோடு பேச, அந்த அரியே அதை வாசித்த பிறகு ஒரு சின்ன பிட் என்று சொல்வார்கள், மியூசிக் பிட், இது எப்படி வாசிப்பது? சரியாக பாருங்கள் இந்த பாடலின் ஆரம்பம். ஆனால் இது வேகமாக வாசிக்க வேண்டாம். நான் எந்த விரலை பயன்படுத்துகிறேன் என்று சரியாக கவனியுங்கள். அந்த விரலை நீங்க பயன்படுத்தினால் உங்களுக்கு இதை ஈஸியாக வாசிக்கக்கூடிய சக்தி இருக்கும். இந்த விரலை இப்படி ட்விஸ்ட் பண்ணாமல் நம் இந்த விரல்களை சரியாக பயன்படுத்த வேண்டும். எப்பொழுதும் இந்த வெள்ளை கீயை நீங்கள் கட்டை விரலால் பயன்படுத்தினால் உங்களுக்கு வாசிப்பது மிகவும் சுலபமாக இருக்கும். இதுதான் பல்லவி. நீங்கள் சரியாக கவனித்தால் இந்த பல்லவியில் சுத்த தன்யாசின் சுரங்களை மட்டும்தான் பயன்படுத்தி இருக்கிறார். சரியாக கவனிங்க. இது எப்படி வாசிப்பது? மெல்லமாக வாசித்து காமிக்கிறேன். திருப்பி ஒரு முறை காண்பிக்கிறேன். பிறகு இங்கிருந்து நேராக தார் சப்தத்துக்கு வருகிற எப்படி? நெஞ்சமே இந்த பகுதி இது. பாட்டு எழுது. இங்கிருந்து ஒரு சின்ன ஹம்மிங்கில் சொன்னதா அழகாக எப்படி கொண்டு வருகிறார் பாருங்கள். Thank you.
இதுதான் பல்லவி. நீங்கள் பார்த்திருக்கலாம், சுத்த தன்யாசி ராகத்திலிருந்து ஒரு சின்ன அளவு கூட பாக்கி எந்த சுரங்களையும் அவர் தொடவில்லை. அதே சமயத்தில் இந்த ஐந்து சுரங்களில் எப்படி ஒரு அருமையான ஒரு மெலடியை உருவாக்கி இருக்கிறார் என்பதை நீங்கள் சரியாக கவனித்து பார்த்தால் அதனுடைய இசையை பற்றி ஒரு பெரிய மரியாதையை ஏற்படும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. இதுதான் பல்லவி. இன்னொரு முறை நான் வாசித்து காண்புகிறேன். ஸ்டார்ட் அப் மியூசிக்கில் இருந்து இதுதான் ஸ்டார்ட் அப் மியூசிக். பிறகு இதுதான் பல்லவி. பலமுறை நீங்கள் ஸ்லோ மோஷனில் வைத்து பார்த்து இந்த ஸ்டார்ட் அப் மியூசிக்கையும் பல்லவியும் வாசித்து அருமையாக அனுபவிக்க வேண்டும் இந்த இசையின் இனிமையை என்று கேட்டுக்கொண்டு, எல்லாம் வல்ல இறைவன் தங்களுக்கு இசை பயணத்தில் மேலும் மேலும் அபூர்வமான ஆனந்தத்தை தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம்.